ஹலோ விவர்ஸ் வெல்கம் டு தமிழா ஜிஸ் வைத் இன்றைக்கி நம்ம வீடியோவில் ஒரு சூப்பரான எலக்ட்ரிக் ஸ்கூட்டிவியோட அப்டேட்ஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம் நம்ம சேனல் இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பட்டில் க்ளிக் பண்ணி எனக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் இதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் நிறையா எலக்ட்ரிக் வெஹிகிள்ஸ் அப்டேட்ஸ் பற்றி வீடியோஸ் போஸ்ட் பண்ணியிருக்கோம் பார்க்காதீங்க மேலே ஐ பட்டனில் லிங்க் தரேன் மறக்காமல் செக் பண்ணிக்கோங்க இப்போ வாங்க அந்த எலக்ட்ரிக் வெஹிள்ஸோட அப்டேட்ஸை பற்றி பார்க்கலாம் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய அந்த எலக்ட்ரிக் வெஹிகிள்ஸ் எந்த கம்பெனியோடது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ஜிபி எலெக்ட்ரிக் அப்படிங்கிற கம்பெனி தான் இந்த கம்பெனி வந்து ஃபுல் அண்ட் ஃபுல்லி வந்து இந்தியன் கம்பெனி தான் இந்த கம்பெனியோட ஒரு சின்ன இன்ட்ரோ பற்றி பார்த்தரேன் இந்த கம்பெனி வந்து ஃபஸ்ட்டு வந்து டூ தௌசண்ட் செவன்டீனில் தான் வந்து இந்த கம்பெனி ஸ்டார்ட் அப் பண்ணாங்க அப்படியே ஸ்டெப் பை ஸ்டெப்பாக கொஞ்சம் டெவலப் பண்ணி இப்போ தான் வந்து வெஹிக்கிள் வந்து மேனுஃபேக்சரிங் பண்ணி செல் பண்ணுற அளவுக்கு வந்திருக்காங்க இந்த கம்பெனி வந்து எங்கே வந்து ஃபஸ்ட்டு வந்து இந்த க ப்ராடக்டை லான்ச் பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா டெல்லி ரீஜன்ஸ் அங்கே தான் வந்து டெல்லி சரௌண்டிங் ஏரியாவில் தான் வந்து இந்த ப்ராட் வெஹிக்கிளை வந்து லான்ச் பண்ண போகிறதா வந்து சொல்லியிருக்காங்க இந்த கம்பெனியோட சிஇஓ அண்டு ஃபவுண்டர் யார் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ஆகாஷ் குப்தா அவர் தான் வந்து இந்த கம்பெனியோட சிஇஓ அண்டு ஃபவுண்டர் இந்த கம்பெனி வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இது இந்த வெஹிக்கிள் தான் வந்து இந்தியாஸ் ஃபஸ்ட்டு டூ வீலர் கார்கோ வெஹிக்கில்ஸ்லேயே வந்து எலக்ட்ரிக் வெஹிக்கல்ஸ்லேயே வந்து இது தான் வந்து ஃபஸ்ட்டு வெஹிக்கல் அப்படின்னு சொல்லி கம்பெனி அனௌன்ஸ் பண்ணுறாங்க இந்த ஜிபி எலக்ட்ரிக் பைக் வந்து ஒரு ஹெ ஹெவி டியூட்டி பைக்காக இருக்குதுன்னு சொல்லி கம்பெனி வந்து கிளைம் பண்ணுறாங்க இந்த ஜிபி எலக்ட்ரிக் ஸ்கூட்டர் வந்து மெயின்லி டிசைன் ஃபார் வந்து லோடிங் கெப்பாசிட்டிக்காகவே வந்து டிசைன் பண்ணிருக்கிறதா வந்து கம்பெனியை வந்து சொல்கிறாங்க இதில் வந்து எவ்வளோ லோடு வந்து நம்ம கேரி பண்ணி எடுத்துகிட்டு போய்க்கலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா அப்டூ வந்து டூ ஃபிஃப்டி கேஜி வரைக்கும் லோடு கெப்பாசிட்டி வந்து இந்த எலக்ட்ரிக் வெஹிள்ஸ் வந்து புல் பண்ணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க டூ ஃபிஃப்டி கே கேஜி வரைக்கும் லோடிங் கெப்பாசிட்டி இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா கண்டிப்பாக மைலேஜ் வந்து அடி வாங்கும் கண்டிப்பாக ரேஞ்ச் வந்து குறையும் அப்படின்னு சொல்லி நீங்கள் என்ன நினைப்பீங்க அது கிடையவே கிடையாது எவ்வளோ என்ன தான் இதில் வந்து டூ ஃபிஃப்டி கேஜி வரைக்கும் லோடு வந்து நம்ம எடுத்துகிட்டு போனாலும் இது வந்து ரேஞ்ச் வந்து ஒரு டைம் சார்ஜ் போட்டால் அப் டூ ஒன் டுவெண்ட்டி கிலோமீட்டர் வரைக்கும் ரேஞ்சு தரதான் வந்து கம்பெனி கிளைம் பண்ணுறாங்க இந்த ஜிபி எலக்ட்ரிக் ஸ்கூட்டரோட ஸ்பெசிஃபிகேஷன்ஸ்லாம் ஃபஸ்ட்டு பார்த்தாராம் இதில் வந்து ஃபார்ட்டி ஏஹெச் அயன் பேட்டரி வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க இந்த பேட்டரி யூஸ் பண்ணி இந்த வெஹிக்கிள் வந்து அப் டு ஒன் டுவெண்ட்டி கிலோமீட்டர் வரைக்கும் நம்ம வந்து ஒரு சிங்கிள் சார்ஜ்க்கு ட்ராவல் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இந்த பேட்ரிஸ் வந்து ஸ்வாப்பபிள் தான் ஈஸியாக நம்ம எங்கே வேணாலும் எடுத்துகிட்டு போய் சார்ஜ் போட்டுக்கலாம் இந்த ஜிபி எலக்ட்ரிக் ஸ்கூட்டரில் வந்து ஹப் மோட்டர் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க இந்த ஹப் மோட்டர் யூஸ் பண்ணி தான் வந்து இந்த வெஹிக்கல் வந்து ரன் ஆகுது இந்த ஜிப்பி எலக்ட்ரிக் ஸ்கூட்டரோட ஃபீச்சர்ஸ்லாம் என்னென்னு சொல்லி பார்த்தோம்னா இதில் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல்லி டிஜிட்டல் இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் கொடுத்துருக்காங்க அந்த டிஸ்பிளே எல்லாமே வந்து கலர் டிஸ்ப்ளேவா கொடுத்துருக்காங்க அதுக்கே கொஞ்சம் அட்ராக்டிவாக இருக்குது இந்த எலக்ட்ரிக் பைக்கில் இன்னொரு ஃபியூச்சர்ஸ் என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா இது ஏஐ இன்டெலிஜென்ஸ் பைக்குன்னு சொல்லலாம் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ஒரு ரிவோல்ட் பைக் எப்படி ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் எனேபிள் பைக்கு அந்த மாதிரி சொன்னாங்கள்ல அதே மாதிரி அதே ஃபியூச்சர்ஸ் வந்து இதுலேயும் கொடுத்துருக்காங்க இந்த பைக்கில் ஒரு முக்கியமான ஃபியூச்சர்ஸ் ஒன்று கொடுத்துருக்காங்க ஐஓடி அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அது என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா இன்டர்நெட் ஆன் திங்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த ஃபியூச்சர் எதுக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இந்த வெஹிக்கிளை ட்ராக் பண்ணுறதுக்கு பேட்ரி வெஹிக்கிள் டிரைவர் அதாவது டிரைவர்னா வெஹிக்கிளை எப்படி ஆப்ரேட் பண்ணுறாங்க எப்படியெல்லாம் வந்து எவ்வளோ ஸ்பீடு போகிறது எல்லாமே மானிட்டர் பண்ணிக்கலாம் இந்த ஐஓடி ஃபீச்சர்ஸ்னால இப்போது இந்த வெஹிக்கிளோட பிரைஸ் எவ்வளோன்னு சொல்லி பார்ப்போம் ஆல்ரெடி நம்ம வீடியோவில் சொன்ன மாதிரி இதில் வந்து ரெண்டு வேரியன்ட் இருக்குது ஒன்று வந்து சிங்கிள் பேட்டரி வேரியண்ட் அடுத்தது ரெண்டாவது டபுள் பேட்டரி வேரியண்ட் இந்த ரெண்டுக்குமே வந்து பிரைஸ் வந்து லிட்டிலாக வேரி ஆகுது அது என்னன்னு சொல்லி ஃபுல் டீட்டெயில்ஸாக பார்ப்போம் சிங்கிள் பேட்டரி வேரியன்ட் வந்து ஃபிஃப்டி நைன் தௌசண்ட்க்கும் அதுவே வந்து டபுள் பேட்டரி வேரி வந்து ஃபோர் தௌசண்ட்க்கும் வந்து அவைலபிளாக இருக்குது இந்த பைக்கு யாருக்கெல்லாம் வந்து ஷூட் ஆகும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா மெயின்லி வந்து இந்த பைக் ஆல்ரெடி சொன்ன மாதிரி டிசை டிசைன் பண்ணதே வந்து லோடிங் கெப்பாசிட்டிக்காக தான் வந்து டிசைன் பண்ணியிருக்காங்க இது ஒரு ஹெவி டியூட்டி பைக்குன்னே வந்து கம்பெனி அனௌன்ஸ் பண்ணுறாங்க அதனால் வந்து இந்த பைக்கெலாம் வந்து ஹெவியான லக்கேஜஸ்லாம் யாரெல்லாம் கேரி பண்ணி எடுத்துகிட்டு போறாங்களோ அவங்களுக்கெல்லாம் கண்டிப்பாக இந்த பைக் சூட் ஆகணும்னு சொல்லலாம் ஓகே வியூவர்ஸ் இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நம்புறேன் யூஸ்ஃபுல்லாக இருந்து நீங்கள் நினைச்சீங்கன்னா இந்த வீடியோ கொஞ்சம் லைக் பண்ணுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு மேக்ஸிமம் ஷேர் பண்ணுங்க நீங்கள் தெரிஞ்சுக்கிட்ட மாதிரி அவங்களும் இந்த வெஹிக்கல் இன்ஃபர்மேஷன் பற்றி அவங்களும் தெரிஞ்சுக்கிட்டோம் நம்ம சேனல் இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பட்டனில் க்ளிக் பண்ணி எனக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க சப்போர்ட் பண்ணுவீங்க நம்புறேன் திரும்ப ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோவில் மீட் பண்ணலாம் அன்டில் பாய் ஃப்ரம் தமிழா ஜஸ்ட்